நான் முதுர்கா ஹரிபாஸ்கர் ஃப்ரம் ஐட்டன் சுட்டிலான் சருப்புக்கோட்டையிலேருந்து. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன் தாங்க. ஆமாங்க, நீங்கள் டெய்லியாக எந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், பிரைடல் வியருக்கு எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற பேங்கிள் கலெக்ஷன்ஸ். பட் ஆனால் எங்ககிட்ட என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன இந்த பேங்கிள் கலெக்ஷனில் நாங்கள் சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அதில் யூஸ்ஃபுல் டிப்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் வந்து பர்சனலாக எது யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி பிரைடலுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ணால் பெஸ்ட் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து, இந்த பேங்கிள் ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது, நல்லா வந்து இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் வேணால் முடிஞ்சால் லிங்க்கை கிளிக் பண்ணி நான் லிங்க்கை கண்டிப்பாக வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக அதை பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட பர்சனல் யூஸ் ப்ளஸ் நீங்கள் ஒரு பக்காவாக ஒரு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆர்கனைஸ் பண்ணி அப்படின்னா இந்த இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நான் வந்து வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பேங்கிள் தான் இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது. என்னோடய ஸ்டாஃப் காயத்ரி அவங்களோட மேரேஜ்க்காக நான் வாங்கினது. அவள் தான் எனக்கு அந்த சாரீ வந்து வாங்கி கொடுத்தா. அப்போ நான் இதில் வாங்கினேன். ஆக்சுவலி வேறு எனக்கு எந்த கலெக்ஷனுமே கிடைக்கல, அதுதான் இந்த இந்த கலர் தான் கிடைச்சது, அதனால் நான் இது வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மெட்டல் பேங்கிள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் அது பாட்டுக்கு இருக்கும். இதெல்லாம் வாங்கி நான் பல வருஷம் ஆச்சு, அப்படியே இருக்குது, ஃபேடும் ஆகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து இந்த கிளிட்டர் பேங்கிள் வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த கிளிட்டர் பேங்கிள் வந்து அப்படியே ஒட்டிடும் உங்கள் கையில், அதெல்லாம் வந்து முகத்தெல்லாம் ஒட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வார்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கிளிட்டர் பேங்கிள் வாங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, வேறு என்ன மாதிரி பேங்கிள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனல் யூஸ் அண்டு வந்து பிரைடல் யூஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து த்ரெட் பேங்கிள் மட்டும் தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் யூஸ் பண்ண உடனேயே இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் என்னோடய பிரைட்ஸ் வந்து ஒரு வாட்டி தான் வந்து போட்டுட்டு வந்து உட்காராங்க, ஜஸ்ட் தண்ணியில் ஹேண்ட் வாஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டெல்லாம் அப்படியே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் த்ரெட் பேங்கிள் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு மெட்டல் பேங்கிள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இல்லைன்னா கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து இந்த மேலே வந்து சாஃப்ட்டு இதில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கிளாஸ் பேங்கிள்ஸ். இது வந்து த்ரெட் பேங்கிளில், இதுவுமே மெட்டல் பேங்கிள் தான். அதில் லைட்டாக வந்து த்ரெட்டு சுற்றியிருக்காங்க, இதுவுமே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுது ஆக்சுவலி த்ரெட்டு எல்லாமே த்ரெட் பேங்கிள்ஸில். இதுதான் ஒரு பெரிய டிஃபால்ட்டாக இருக்குது இந்த த்ரெட் பேங்கிள்ஸில் வந்து. நானும் வாங்கி வாங்கி நிறைய த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து தூக்கி போட்டுட்டேன். இதுவும் அதே மாதிரி பேங்கிள்ஸ் ஆர்கனைசர் பாக்ஸ் தாங்க. இந்த பேங்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொண்ணு வளையல்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கா ட்ரெடிஷன். நிறையா மேரேஜுக்கு வந்து பொண்ணு வளையல் தான் போடுவாங்க. இது என்னோட கல்யாண வளையல, ஹார்ட்லி வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நூல் கட்டி பத்திரமா வச்சுருப்பாங்க. மேரேஜை முடிஞ்சிட்டாலுமே அதா உடையணும் அப்படிம்பாங்க, எனக்கு உடையும் இல்லை. நான் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஒன் ஆர் 2 மந்த்ஸ் கையில் போட்டுருந்தேன், அப்புறம் கழட்டி வச்சிட்டேன் நான். ஸோ இது வந்து அப்படியே ரொம்ப யூனிக்காக இருக்கும், காலாகாலமாக இருக்க ட்ரெடிஷன் இந்த வந்து பொண்ணு வளையல் போடுறது. அந்த சவுண்டே அழகாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வளையல் போடுங்க அந்த பொண்ணு வளையல இருக்க அழகு வரவே வராது. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.